தமிழ் வணக்கம் துருக்கிய அதிபர் இரண்டரை வாரங்கள் மதுபான விற்பனைக்கு தடை பெண்கள் துருக்கி அதிபருக்கு எதிராக போர்க்கோலம் அமெரிக்க அதிபர் தமது நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றார் வடகொரிய அதிபர் ஆவேசம் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் மதுபான விற்பனைக்கு தடை விதித்திருக்கின்றார் கடந்த வியாழனில் இருந்து இரண்டரை வார கால பகுதிக்கு துருக்கியில் எங்குமே மதுபானத்தை விற்றல் முடியாது என்பது அவர் போட்டிருக்கும் அதிரடி சட்டமானது இந்த சட்டத்திற்கான நோக்கம் என்ன என்று கூறுகின்ற பொழுது அரசினுடைய தரப்பில் கொரோனா இப்பொழுது நாட்டில் உச்சமாக இருக்கின்றது ஆகவே மதுபானத்தை விற்றல் முடியாது என்றும் மதுபானத்தை அருந்துவோர் சமூக இடைவெளி உள்ளிட கொரோனாவிற்கான கட்டளைகளையும் நியமங்களையும் சரியாக கடைபிடிக்க மாட்டார்கள் என்பது அவருடைய கருத்தாகும் இப்படியொரு கருத்தின் அடிப்படையில் தென்னாப்பிரிக்காவில் இரவு நேரம் மதுபானம் விற்பதற்கு தடை இருந்தது தெரிந்ததே ஆனால் இது உண்மையான காரணம் இல்லை என்றும் துருக்கி அதிபர் தான் ஒரு இஸ்லாத்தினுடைய மத தலைவர் போல ஒரு வேடத்தை உருவாக்கி வருகின்றார் என்றும் இஸ்லாத்தினுடைய விசுவாசியாக இருக்கின்ற தான் புகைத்தல் மதுபானம் அருந்துவதற்கு தடையாக இருக்கின்றேன் என்று முன்னரும் அவர் கூறியிருந்தார் இவ்வாறான செயல்கள் தவறானவை என்றும் கூறியிருக்கின்றார் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ரமடான் பண்டிகை காலமாக இருக்கின்ற காரணத்தினால் அது முடிவடையும் காலம் வரை துருக்கியில் மதுபானத்தை விற்றல் கூடாது என்று அவர் தடை போட்டிருக்கின்றார் அவருடைய உண்மையான நோக்கம் கொரோனா அல்ல தான் ஒரு மத ரீதியான பெரும் விசுவாசியாக இஸ்லாமிய உலகிற்கு காட்டுவதற்கு அவர் முயற்சி எடுத்து இவ்வாறான கடும் பாதையில் கடும் தூய்மைத்தனத்தை காட்டி வருகின்றார் என்று விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன மதுபானத்தை விற்பனை செய்யும் கடைக்காரர் ஒருவர் தனக்கு இந்த சட்டம் பற்றி தெரியாது என்றும் வளமையாக ஒரு போத்தல் வைனை வாங்குகின்ற துருக்கிய பெண்மணி ஒருவர் அன்றைய தினம் பத்து போத்தல் வைன்களையும் ஐந்து போத்தல் விஸ்கியை ஆண்களும் தலா வாங்கி சென்றதன் பின்னதாக மதுபான கடை முழுவதும் வெறுமையாகி விட்டதாக கூறியிருக்கின்றார் ஆகவே துருக்கிய அதிபரனுடைய சட்டங்கள் வந்தவுடன் அது அமுலுக்கு வருவதற்கு முன்னரே வேண்டிய மதுபானத்தை மக்கள் வாங்கிவிட்டார்கள் இன்னொரு வயோதிபர் எழுபது வயது கூறுகின்ற அதிபர் அனுமதிக்கவில்லை இந்த நாடு சர்வாதிகார பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் துருக்கி அதிபரனுடைய இந்த செயலானது இப்பொழுது சர்வதேச ரீதியாக ஒரு விமர்சன பார்வையாக மாறியிருக்கின்றது துருக்கி அதிபர் தன்னுடைய கொன்சர்வேட்டிவ் நிகழ்ச்சி நிரலை இப்பொழுது அமுல்படுத்த ஆரம்பித்து விட்டார் என்பது மேலை நாடுகளில் அவர் மீதான விமர்சனமாக இருக்கின்றது மதுபானத்தை குடிக்காமல் விட்டு புகைப்பிடிக்காமல் விடுவோமாக இருந்தால் கொரோனா தொற்றாமல் இருக்கும் என்பதற்கான உத்தரவாதம் எதுவும் எர்டோகனுடைய கையில் இல்லை என்பது அடுத்த விமர்சனமாக இருக்கின்றது துருக்கி அதிபர் இந்த உத்தரவை பிறப்பிக்க துருக்கியினுடைய கருப்பு சந்தையில் மதுபானம் கொடிகட்டி பறந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆற்றிய உரை தமது நாட்டுக்கு அச்சுறுத்தல் விடுவதாக இருப்பதாக வடகொரியா அறிவித்திருக்கின்றது இதற்கு காரணம் வடகொரியா ஆனது இன்று அமெரிக்காவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே ஆபத்தான நாடாக இருக்கின்றது என்றும் சர்வதேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்றும் ஜோ பைடன் பேசி இருப்பது தவறானது என்று அந்த நாடு சுட்டிக்காட்டியிருக்கின்றது ஜோ பைடனுடைய இந்த பேச்சானது வடகொரியாவினுடைய இறமைக்கும் ஆழ்புலத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பின் காலத்தில் இருந்த நிகழ்ச்சி திட்டத்தை விட இப்பொழுது மாறிவிட்டது என்பது வடகொரியா தரும் எச்சரிக்கையாக இருக்கின்றது அதேவேளை அமெரிக்க அதிபரனுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளராகிய ஜெம் சாக்கி அவர்கள் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் முன்னைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அவர்கள் வடகொரிய விவகாரத்தில் உறங்கும் கொள்கையை கடைபிடித்து மவுனம் கடைபிடித்தார் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வடகொரியாவுடன் ஒரு தேர்நிலை கொண்டாடுவது போல கடிதங்களை பரிமாறினார் ஆனால் ஜோ பைடன் இந்த இருவருடைய கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டிற்கும் செல்லவே அவர் விரும்புகின்றார் என்று கூறியிருக்கின்றார் இருந்த பொழுதிலும் வடகொரியாவை ஜோ பைடன் திருப்திப்படுத்தவில்லை என்பது முக்கிய விடயம் வடகொரியா மீது ஈவ் இரக்கம் இல்லாமல் தாக்குதலை நடத்த வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஜோ பைடன் சொன்னதை வட கொரிய அதிபர் மறக்கவில்லை என்பதே இங்கு முக்கியமாகும் தொடர்ந்து வருகின்றன செய்திகள் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே